ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய ஃப்ரிட்ஜ் டீப் கிளீனிங் வீடியோ தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னோடய ஃப்ரிட்ஜை எப்பவும் எப்படி க்ளீனாக பளிச்சுன்னு மெயின்டைன் பண்ணுறேன், அதுக்கு என்ன மாதிரியான டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா சாம்சங் டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் தான். இதை வந்து நான் எப்படி எப்போவும் ஆர்கனைஸ் பண்ணுவேன், அதுக்கு என்ன மாதிரியான திங்ஸ் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜை வந்து எப்படிலாம் ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய டிப்ஸ் இருக்கக்கூடிய வீடியோ வந்து தனியாகவே நான் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் வீடியோ அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்றைக்கி வீடியோவில் வந்து ஃபுல்லாக க்ளீனிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னோடய ஃப்ரிட்ஜை வந்து நான் டீப் க்ளீன் பண்ண போகிறேன். இது வந்து மந்த்லி ஒன்ஸ் நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடிய வேலை. ஸோ அந்த வேலையை தான் பார்த்துட்ருக்கேன். இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணுற அன்றைக்கி வந்து நிறைய பொருள் உள்ளே இல்லாத மாதிரி பார்த்துக்குவேன். மோஸ்ட்லி என்னோடய ஃப்ரிட்ஜில் நிறையா ஸ்டோர் பண்ணுறதுக்கு எதுவும் இருக்காது. கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ அதுமே வந்து கம்மியாக இருக்கக்கூடிய டைம், அந்த காலியாகிற டைம் இருக்கும் பாருங்கள், அந்த டைமை ஒட்டி தான் இந்த டீப் க்ளீனிங் வேலைகள்லாம் பண்ணுவேன். இல்லைன்னா உள்ளே இருக்க திங்ஸ் எல்லாம் வெளியில் எடுத்து வைக்கிறதே ஒரு வேலையாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் ஃப்ரிட்ஜில் திங்ஸ் கம்மியாக இருக்க டைமாக பார்த்து இந்த டீப் க்ளீன் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணோன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ட்ரேயில் இருக்கக்கூடிய அந்த ஷீட்டெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுட்டு அந்த ட்ரேலாம் வந்து ரிமூவ் பண்ணி வெளியில் எடுத்து வச்சு போகிறேன். இதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஃப்ரிட்ஜை வந்து டீப் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு சின்ன சொல்யூஷன் வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன். அதுக்கு கொஞ்சம் மிதமான சூடு தண்ணி வந்து சேர்த்துட்டு, அது கூட நம்ம பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய லிக்விட் இருக்கு இல்லையா, அது கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூடி அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்ததுக்கப்புறமா அதை தான் வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இந்த சொல்யூஷன் வச்சு க்ளீன் பண்ணும்போது ஃப்ரிட்ஜ் வந்து நல்லா க்ளீனாக எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லாமல் நீட்டாக இருக்கும். இந்த சொல்யூஷனை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சும்மா வெறும் டிஷ்யூ பேப்பர் வச்சு ஒரு தடவை ஃப்ரிட்ஜை ஃபுல்லாக தொடச்சி எடுத்துடுறேன். சின்ன சின்ன தூசி அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கூட அந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு நம்ம துடைக்கும் போதே வந்து க்ளீனாகி வந்துடும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சொல்யூஷனை ஃபுல்லாக அந்த ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 minutes அப்படியே விட்டுட்டோன்னா நல்லா கொஞ்சம் ஊறினதுக்கப்புறம் துடைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஏதாவது கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய கறைகள் இருந்துச்சுனாலும் ஈஸியாக க்ளீனாகி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் வச்சுட்டு க்ளீன் பண்ணி எடுக்கிறேன். அதுக்கப்புறம் நார்மலாக ஒரு கிளாத் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். எப்பவுமே ஃப்ரிட்ஜில் வந்து நிறைய பொருட்கள் ஸ்டோர் பண்ணுறதை வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அது நிறைய கரண்ட்டும் செலவாகும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பொருட்கள் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு நல்லதும் கிடையாது. வேறு வழியே இல்லாமல் நம்ம வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து அடிக்கடி போய் வாங்க முடியாது அப்படின்றதுனால ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்குது. மற்றபடி நீங்கள் வந்து நிறைய ஸ்டோர் பண்ணுறத அவாய்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும். அப்புறம் இந்த ஃப்ரிட்ஜோட அந்த டோரில் இருக்கக்கூடிய ரப்பர் கேஸ்கட் இருக்கும்ல, அதை வந்து ஒரு சாஃப்டான பிரிசில்ஸ் இருக்கக்கூடிய ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி தேய்ச்செடுத்ததுக்கப்புறம் தொடச்சிட்டோன்னா அந்த கேஸ்கட்டில் வந்து அழுகுகள் சேர்றதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்க முடியும். இப்போ எல்லாத்தையும் ஸ்பாஞ்ச் வச்சு தொடச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ட்ரை கிளாத் வச்சு ஒரு தடவை தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்து ஈர எதுவும் இல்லாமல் க்ளீன் ஆகிடும். இவ்வளோதான் நம்ம ஃப்ரிட்ஜ் டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய விஷயம். இப்போது ஃப்ரிட்ஜ் அப்படியே கொஞ்சம் நேரம் ட்ரை ஆக விட்டுறலாம். ஃப்ரிட்ஜ் ஸ்விட்ச் ஆனில் இருக்கப்போ க்ளீனிங் வேலைகளை பண்ணாதீங்க எப்போவுமே. அடுத்ததாக நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய ட்ரே, அதுக்கு மேலே போட்டிருக்கக்கூடிய இந்த மேட், உள்ளே இருக்கக்கூடிய பேஸ்கெட், இது எல்லாத்தையும் சும்மா நார்மலாக நம்ம எப்பவும் பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த லிக்விட் இருக்கும் இல்லையா, அது வச்சு தான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு நிழல்லே கொஞ்சம் நேரம் காய வச்சதுக்கப்புறமா தொடச்சிட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன். இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் ரெகுலராக நம்ம க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுக்கு மாதத்தில் ஒரு நாள் 10-15 minutes ஸ்பெண்ட் பண்ணாலே அந்த மாதம் முழுவதும் நம்மளோட ஃப்ரிட்ஜை வந்து எப்பவும் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ நான் வந்து இந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணிக்குவேன். இதில் வந்து நான் ஒரு சில டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவேன், அதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட ஃப்ரிட்ஜ் வந்து எப்பவும் க்ளீனாக இருக்கிறதுக்கு முக்கியமான ரீசன், நான் வீக்லி ஒன்ஸ் வந்து ஃப்ரிட்ஜோட வெளிப்பகுதியை கோலின் வச்சு ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி எடுத்துருவேன். ஃப்ரிட்ஜுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மேட் இருக்கு இல்லையா, அந்த ட்ரே மேலே போட்டிருக்கக்கூடியது, அதை வாஷ் பண்ணி தொடச்சிட்டு திருப்பி ஆர்கனைஸ் பண்ணி யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணும்போது க்ளீனிங் வேலைகளும் நமக்கு கம்மியாக இருக்கும், ஃப்ரிட்ஜ் எப்போவுமே க்ளீனாக மெயின்டைன் ஆகும். ப்ளஸ் கட் பண்ண வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து
இப்போ அடுத்த நாள் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மட்டும்தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அந்த கட் பண்ண ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லேருந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாளுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி கட் பண்ண ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து ஸ்டோர் பண்ணுங்கள். ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ இல்லை அதுக்குரிய ரேப்பர் வச்சோ நீட்டாக அதை ரேப் பண்ணி உள்ளே வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்போது வந்து அந்த ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ வந்து சீக்கிரமே கெட்டு போகாமல் இருக்கும். அடுத்ததாக வந்து நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ணக்கூடிய பூக்கள் இருக்கும் இல்லையா, அது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பூக்களாக இருக்கட்டும், வீட்டில் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் உரித்து உள்ளே ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் ப்ராப்பராக நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ இல்லை ஏர்டைட் பேக் இருக்கும்ல சிப்லாக் பேக்கு அந்த மாதிரி பேக்லேயோ வந்து ஸ்டோர் பண்ணி வைங்க. ஏன்னா அதுலேருந்து வரக்கூடிய ஸ்மெல் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய மற்ற சாப்பிட்ற பொருட்களையும் வந்து ஸ்பாயில் பண்ணிடும். மற்ற பொருட்களையும் அந்த வாசனை அடிச்சிச்சின்னா நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் ஸ்டோர் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து ஸ்டோர் பண்ணுங்கள். அதெல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நான் ஆர்கனைசேஷன் வீடியோலேயே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான டிப் என்ன அப்படின்னா டெய்லி நைட் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். ஏதாவது தேவையில்லாத ஐட்டம்ஸ் உள்ளே ஸ்டோர் பண்ணியிருக்கோமா, அடுத்த நாள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது பொருட்கள் இருந்துச்சுன்னா அது என் கண்ணில் படுற மாதிரி எதிர்த்தாப்பில் ஃப்ரிட்ஜ் ட்ரேயில் எடுத்து வச்சுட்டு தான் தூங்க போவேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ரொம்ப நாள் வந்து ஒரு பொருளை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கவனிக்காமல் இருக்கிறதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்க முடியும். இப்போது ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன போலில் பேக்கிங் சோடாவும் ஒரு லெமனில் பாதி லெமனை கட் பண்ணி அந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் ஃப்ரிட்ஜில் இல்லாமல் இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரிட்ஜை நீங்கள் ஒவ்வொரு தடவை ஓப்பன் பண்ணும்போதும். நான் ஃபாலோ பண்ணக்கூடிய இன்னொரு சின்ன டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சமைச்ச அன்னைக்கு மிச்சம் இருக்கக்கூடிய ஃபுட்டு இருக்கும்ல அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறத ஒரு 90% அவாய்ட் பண்ணிடுவேங்க. அதை அன்றைக்கே வந்து யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கு பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவேன். ஏன்னா அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி திருப்பி திருப்பி ரீஹீட் பண்ணி சாப்பிட்றது நம்ம ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது ஒன்று. ரெண்டாவது விஷயம், அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சதை நம்ம எடுத்து யூஸ் பண்ண மறந்துட்டோம் அப்படின்னா அது கெட்டு போய் இருக்க மற்ற பொருட்களையும் ஸ்பாயில் பண்ணிடும், ஃப்ரிட்ஜ்லேயும் பேட் ஸ்மெல் வர ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு லெஃப்ட் ஓவர் எதையுமே வந்து முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்குவேன். இப்போ ஃப்ரிட்ஜ்குள்ளே க்ளீன் பண்ணிட்டு வெளியில் க்ளீன் பண்ணலையேன்னு பார்க்குறீங்களா? ரெண்டு நாளைக்கு முன்னாடி தாங்க அந்த வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணக்கூடிய க்ளீனிங் வேலைகள்லாம் முடித்தேன். ஸோ வெளியில் வந்து நான் சொன்ன மாதிரி கோலைன் வச்சு ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணியிருக்கேன், அது நீட்டாக தான் இருக்குது. ஸோ இப்போது எனக்கு இதை திரும்ப க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நெக்ஸ்ட் வீக் தான் க்ளீன் பண்ணுவேன். இந்த மாதிரி தான் நான் என்னோட ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.